அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பீடிஜிபியில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் நாற்பத்தி ஒன்பதாவது போட்டியாக சிஎஸ்கே மற்றும் பஞ்சாப் கிங் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது சிஎஸ்கே அணியினுடைய சொந்த மைதானமான சென்னை சேப்பாக் நடைபெற நடைபெறவுள்ளது இந்த போட்டிக்காக சிஎஸ்கே அணியினர் அமைத்துக்கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களுமல்லே ஒருமித்ததாகவே ஒன்பது பந்துவீச்சு செய்யக்கூடிய வீரர்களையும் அதே போன்று ஒன்பது துடுப்பாட்டம் செய்யக்கூடிய வீரர்களையும் பயன்படுத்தி கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான ஒரு தகவல் ஒன்று தான் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கமைய அந்த ஒன்பது பந்துவீச்சாளர்கள் ஜார்ஜாராக காணப்பெண்டார்கள் என்பது தொடர்பாகவும் அதே போன்று ஒன்பது துடுப்பாட்ட வீரர்கள் ஜார்ஜாராக காணப்பெண்டார்கள் என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பந்து வீச்சாளர்கள் ஒன்பது வீரர்கள் பயன்படுத்தப்படுகின்றார்கள் என நாம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த ஒன்பது பந்து வீச்சாளர்களே ஐந்து பந்து வீச்சாளர்கள் வேகப்பந்து வீச்சாளர்களாக காணப்படுகிறார்கள் இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மூன்று இந்திய போகப்பந்து வீச்சாளர்களாக தீபக் சகார் துஷார் தஸ் சாகுல் தாக்கூர் ஆகிய மூன்று வீரர்களையும் அதே போன்று வெளிநாட்டு போகப்பந்து வீச்சாளர்களாக காணப்போன்ற மதுசபத்திரின முஷ்ரா உஸ் ரான் ஆகிய இரண்டு வீரர்களையும் ஒருமித்ததாகவே பயன்படுத்திக் கொள்ளப்போம் விடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு சுழற்பந்து வீச்சாளர்கள் என்கின்ற முறமையில் ரவீந்திர ஜடேஜா மூயினலி ஆகிய இரண்டு வீரர்களையும் அதனோடு இணைந்தவாறு இரண்டு மிதவேக பந்து வீச்சாளர்கள் என்கின்ற முறமையல் டாரைல் மிச்சல் சிபன் டூவே ஆகிய வீரர்களையும் பயன்படுத்தி கொள்ளப் இதற்கமைய இந்த ஒன்பது பந்து வீச்சாளர்களையும் ஒருமித்ததாக பயன்படுத்துவது சிஎஸ்கேனருக்கு ஒரு பலமான படையமாகவே காணப்படுகிறது தேவை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தேவையான வீரர்களை கொண்டு எதிரணிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பினையும் ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது அதனை விடுத்து இந்த சிஎஸ்கேனர் அமைத்து கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களுக்கு ஒன்பது துடுப்பாட்டு வீரர்களை ஒருமித்ததாகவே பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் அதற்கமையாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அஜிங்க ரஹானே ருத்ராஜ் கேக்வாட் ஆகிய இரண்டு வீரர்களும் தொடக்க வீரர்களாகவும் மூன்றாம் இலக்கு வீரராக டரைல் மிச்சல் நான்காம் இலக்கு வீரராக சிவன் டூபே ஐந்தாம் இலக்கு வீரராக மொய்னலி ஆறாம் இலக்கு வீரராக ரவீந்திர ஏழாம் இலக்க வீரராக எம் எஸ் தோனி எட்டாம் இலக்க வீரராக தீபக் சகார் மற்றும் ஒன்பதாம் இலக்க வீரராக சாகுல் தாக்கூர் ஆகிய வீரர்களை பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த போட்டிக்காக சி எஸ் கண்ணர் அதிகளமான சகோதர வீரர்களை ஒருமித்ததாகவே பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாகவே ஒன்பது துடுப்பாட்ட வீரர்களையும் ஒன்பது பந்து வீச்சாளர்களை பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் இதற்கமைய என்னை பொறுத்தவரையில் ஒன்பது பந்து வீச்சாளர்களை ஒருமித்ததாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக இந்த பஞ்சாப் கிங் அணியினரை மிகச்சிறந்த முறையில் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும் என்பது அந்த சி எஸ் கண்ணனுடைய வியூமாக காணப்படுகிறது என்னை பொறுத்தவரையில் இந்த பி மும் ஒரு தரமான விகமாகவே காணப்படுது என்பது எனது கணிப்பு இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்